கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் சார்பாக வழங்கப்பெறும் இந்நிகழ்ச்சியை காண அமர்ந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். என்னை அர்ப்பணித்தே சுவரை அடைத்திட ஜீவபலியாய் என்னை தந்தே திறப்பில் நின்றிட அனுதினம் என்னை அர்ப்பணித்தே சுவரை அடைத்திட ஜீவபலியாய் என்னை தந்தே ஊற்றிடும் ஊற்றிடும் அன்றாட்டின் ஆவியை மாற்றிடும் மாற்றிடும் என இயேசு போலவே ஊற்றிடும் ஊற்றிடும் மன்றாட்டின் ஆவியை மாற்றிடும் மாற்றிடும் என இயேசு போலவே தீரத்தில் நின்றிட அனுதினம் என்னை அர்ப்பணித்தே சுவரை அடைத்திட ஜீவபலியாய் என்னை தந்தே. இந்நாளில் வீதிக்கொரு ஜெபக்குழு என்ற தலைப்பில் தேவ செய்தியை கூற வருகிறார் சகோதரர் வேத சிரோன்மணி அவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, வீதிக்கு ஒரு ஜெபக்குழு. வீதிக்கு ஒரு என்ற ஒரு சொல் அதிகமாய் வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அது ஐக்கியம். ஏன் இதை நான் ஐக்கியம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மை அநேகர் ஐக்கியம் இல்லாமலே ஜெபிக்க பழகிவிட்டோம். ஆலயங்களிலும் சரி அல்லது கூட்டங்களிலும் சரி ஒரு குழுவாக வந்து ஜெபித்து விட்டு போய்விட்டோம். நமக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இல்லை. அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2:42 அங்கே மிக அழகாக லூக்கா சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் முதலாவது உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் சிலுவை பாடுகளை நினைவு கூறுவதிலும் ஜபம் பண்ணுவதிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லுகிறான். ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாக அவன் சொல்லுகிற 3 படிகள் என்ன என்று சொன்னால், முதலாவது உபதேசம், அதாவது வேத வசனங்களை தியானிப்பது. 2வது ஐக்கியம், நமக்குள்ளாக சகோதர சகோதரிகள் ஐக்கியம். 3வது சிலுவை பாடுகளை நினைவு கூறுவது. 4வது தான் ஜபம் என்று சொல்லுகிறார்கள். இந்த படிகளை நாம் கடந்துவிட்டு நாம் ஜபம் என்றவுடனே நாம் முழங்கால் போட்டு ஜபிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த காரியத்தை எல்லாம் நாம் மறந்து விடுகிறோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 2:46 ஒரு வார்த்தை சொல்லுகிறது, வீடுகள் தோறும் என்று சொல்லி. நான் ஏன் இதை அதிகமாய் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், ஐக்கியம் மிக மிக முக்கியம். ஒரு தெருவில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று எந்த கிறிஸ்தவருக்கும் தெரியாது. இன்னைக்கூட எத்தனையோ பேரை நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா, உங்கள் தெருவில் எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்கன்னுட்டு, ஆனால் தைரியமாக அவங்க சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கே தெரியாது.
ஆலயம் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு போவாங்க, அவங்களுடைய குடும்பத்தோடு இருப்பாங்க, அவங்களுடைய குடும்ப ஜபம் நடக்கும். ஆனால் பக்கத்தில் யார் இருக்கா, பக்கத்து ஃப்ளாட்டில் யார் இருக்கா, அல்லது பக்கத்து முனையில் என்ன யார் யார் இருக்கா, இது மாதிரியெல்லாம் அவங்களெல்லாம் சான்சஸே இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அவங்களுக்கு ஐக்கியத்தை பற்றி அவ்வளவான முக்கியத்துவம் சொல்லித்தரப்படவில்லை. வீடுகளில் முதல்ல ஐக்கியம் இருக்கணும். வீடுகளில் ஐக்கியம் இருந்தால்தான் வீதிகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில் ஐக்கியம் வரும். அநேக குடும்பத்தில் நான் விசனத்தோடு பாரத்தோடு சொல்கிறேன், ஐக்கியம் இல்லை. காரணம், எல்லாருமே நம்ம வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். காலையில் வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வரோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணிடுறோம், படுத்துடுறோம். ஆனால் உண்மையாக நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியவே செய்யாது. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னும் தெரியாது. ஆகையினால அட்லீஸ்ட்டு அந்த தெருவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு ஐக்கியம் இருந்தது என்று சொன்னால், அந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு நினச்சி அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். எங்கள் தெருவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு அந்த அவர்களுடைய தொழிலையும் சொல்ல ஆசைப்படல, பேரையும் சொல்லி ஆசைப்படல, ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், ஆனால் அவன் மென்டலி ரிட்டார்டவன். அவன் வந்துட்டு ராத்திரியில் அவன் பேய் பிடிச்ச மாதிரி கத்துவான், ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டை சுற்றியும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குடும்பங்கள் இருக்குது. அவங்களை குறித்த பாரம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற, முதலாவது நமக்குள்ளாக ஒரு ஐக்கியம் வேணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெபத்துக்கு போகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொன்னார், உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஆழமான ஒரு சத்தியத்தை மிக சுருக்கமாக சொல்லியிருக்கார். ரெண்டு பேர் ஒருமனம் வேண்டும் என்று சொல்லி, முதலாவது கணவன் மனைவிக்குள்ளாக ஒருமனம் வேண்டும், அதற்கு பிற்பாடு பக்கத்து வீட்டாரோடு ஒருமனம் வேண்டும், அந்த தெருவில் இருக்கிறவங்களோட ஒருமனம் வேண்டும். அப்படி கூடி அவங்க ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன, இந்திய தேசம் சீக்கிரமாய் சந்திக்கப்படும். அப்போஸ்தலர் 10:2, கொர்னேலியு என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான், தன் வீட்டார் அனைவரோடும். அந்த அனைவரோடும் தான் ரொம்ப முக்கியம், கணவன் மனைவி மகள் மகன் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் சேர்ந்து எப்பொழுதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து ஐக்கியத்தை காட்டுகிறது. அதே விதமாய் 1 Corinthians 1:9 அங்கே என்ன வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருந்தால் நாம் மற்றவர்களோடு ஐக்கியமாய் இருப்பது உண்மை. இதை மாற்றவே முடியாது, மாற்று கருத்துக்கே இடமில்லை. முதலாவது நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு எப்படி இருக்கிறது, அதை நாம் அதிகப்படுத்தினால்தான், அல்லது அதிலே நாம் வளர்ச்சி கண்டால்தான் நாம் மற்றவர்களோடு நாம் ஐக்கியமாய் இருக்க முடியும். எனக்கு எம்.எல். ஜபசிங் அண்ணன் பாடிய அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வருகிறது, இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே, நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும்
ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் உன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஒருவேளை அண்ணன் வந்துட்டு இப்போ இருந்தார், இது இந்த பாடல் வந்து 35 வருஷத்துக்கு முன்னால் எழுதுனது, இப்போ இருந்தால் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு என்னால் யோசிக்கவே முடியல. நான் அநேகம் தரம் யோசிப்பேன், அண்ணன் இப்போ இருந்தாருன்னா இந்த பாட்டில் எப்படி எழுதியிருப்பாருன்னு. ஐக்கியம் இல்லை, திருச்சபை மத்தியில் ஐக்கியம் இல்லை, வீடுகளிலே ஐக்கியம் இல்லை, சபைகளிலே ஐக்கியம் இல்லை, சங்கங்களிலே ஐக்கியம் இல்லை. ஆனால் ஜபம் 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 என்று எங்கு பார்த்தாலும் ஜபம் நடக்கும். ஆகையால் தான் இந்திய தேசம் இன்னும் சந்திக்கப்படவில்லை. இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்குள்ளாக ஐக்கியம் வேண்டும். இப்படி ஐக்கியப்பட்டு நாம் ஜெபித்தால் அநேக வெற்றிகளை நாம் காணலாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நானும் சகோதரர் சுதந்திர சிங், அப்பொழுது அவர் மெட்ராஸ் சிட்டி கோஆர்டினேட்டராக இருந்தார், சகோதரர் ஜபசிங் என்று சொல்லி என் வீட்டுக்கு பக்கத்திலே ஒருவர் இருந்தார், சகோதரர் டிக்சன், சகோதரர் சசிதரன், இவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமையான கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு 7 மணிக்கு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டில் ஓப்பன் அந்த டெரஸில் தான் நாங்கள் பாய் போட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டோம், யாரும் வந்தவங்க கூட தண்ணி கேட்க மாட்டாங்க, நேராக வந்தவொன்னா முழங்கால் போடுவோம், நாங்கள் பாட்டெல்லாம் கூட பாட மாட்டோம். அந்த நாளில் நடந்த காரியங்கள், அநேகர் தங்களுடைய காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க, இந்திய தேசத்தை குறித்து அவங்க வந்துட்டு பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்போம். நான் அதிகமாக நான் தவறாக சொல்லவில்லை, நான் உண்மை சொல்கிறேன். குறைந்தது 9:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதனுடைய விளைவாக இந்த மெட்ராஸ் சிட்டியில் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டார். முதலாவது த கீ பர்சன்ஸ் என்று சொல்லுகிறோமே, முக்கிய பங்காளர்கள், அவர்களை தேவன் அதிகமாக எழுப்பினார். அப்பொழுது என்னுடைய கணக்கின்படி ஒரு 30 அல்லது 35 பேர் தான் இருந்தார்கள், இன்றைக்கு அது 100 பேருக்கு மேலாக அந்த முக்கிய பங்குதாரர்கள் இந்த சென்னை பட்டணத்திலே எழும்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பார்ட்னர்ஸ் மிஷனிக்காக உதவித்தொகையாக கொடுக்கிறவர்கள், ஆஃபரிங் கொடுக்கிறவர்கள் அதிகம் பேர் எழும்பியிருக்கிறார்கள். அடுத்ததாக பெரிய பெரிய எழுப்புதல் கூட்டங்களை நடத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். அதிலே ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது மெட்ராஸ் மிஸ்டரி கன்வென்ஷன், 1991 என்று நினைக்கிறேன், அது ஒரு பெரிய அசைவை இந்த மெட்ராஸ் சிட்டியில் ஏற்படுத்தது. அது தாஷ பிரகாஷ் அந்த பெரிய ஹாலில், மேரேஜ் ஹாலில் வந்து அது நடந்தது. அடுத்தது வந்துட்டு டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி, கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லி அறிவகம், அந்த மவுண்ட் ரோடில் இருக்கிற அந்த அறிவகம் என்ற இடத்துல பின்னால் இருக்கிற ஒரு பெரிய பிளேஸில் அது நடந்தது. மூன்றாவதாக ஆரோஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் என்று சொல்லி ஒரு 7 காரியங்களை குறித்து சகோதரர் ஸ்டான்லி அவர்கள் மிக அருமையான ஒரு மெசேஜ், நம்மை தாக்குகிற, நம்மை உற்சாகத்தை இழக்க பண்ணுகிற அந்த காரியங்களை குறித்து அவர் பேசினார். அது வந்து இம்பீரியல் ஹோட்டல் அந்த மேரேஜ் ஹாலில் நடந்தது. 20 நிமிஷத்தில் எல்லோரும் ஓடி போய் சாப்பிட்டு வந்து திருப்பியும் உக்காந்தது எனக்கு நினைவு இருக்குது. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அடுத்ததாக சவுண்ட் டாக்டரின் செமினார்ஸ் கான்ஃபரன்சஸ், அது வந்துட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூலில், விஜயா ஹாலில், அப்புறம் வந்துட்டு பாலர் கல்வி நிலையத்தில், இந்த மாதிரி இடங்கள்லாம் எத்தனை பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்
அந்த இடத்துல ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. வசனங்களை அவ்வளவு ஆவலாக கேட்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மெட்ராஸ் சிட்டியில் வருவதற்கு காரணம் அந்த ஜபக்குழு தான். அந்த ஜபக்குழு தான் திரும்பியும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு தெருவிலையும் இந்த மாதிரி ஜபக்குழுகள் எழுப்பணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஈடு இணையில்லாத நிகழ்ச்சிகளை நடத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் வந்துட்டு இரவு 1 மணி வரைக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வேதத்தில் வீட்டில் கூடி ஜெபிப்பது என்ற ஒரு காரியத்தை இங்கு நான் சில காரியங்களை கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் 13 வசனத்திலிருந்து 25 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமில் அந்த சீஷர்கள்லாம் வந்து அந்த 11 சீஷர்களும் ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவர்களோடு வந்த சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு 120 பேர் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக தெரியுமா? ஒரே ஒரு சின்ன காரியம், யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை தேர்ந்தெடுப்பதற்காக அந்த ஜபம். ஒரு சின்ன காரியம்தான், ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆள், அதற்கு அத்தனை பேர் அங்கே பாரத்தோடு இருந்தார்கள். தேவன் அதை கட்டளையிட்டார். இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 2:2-4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே 120 பேர் ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள் ஒரு மேல் வீட்டு அறையில். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உட்கார்ந்திருந்த இடம் முழுவதும் ஒரு பலத்த காற்று அடித்தது போல இருந்தது. அக்னிமயமான நாவுகள் அங்கே கீழே இறங்கிற்று, ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பெரிய ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய காரியம் நடைபெறப்போகிறது என்று சொன்னால், அதற்கு முன்பதாக அவர்கள் கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வண்ணமாய் அப்போஸ்தலர் 9:36-முதல் 40 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், துர்க்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவள் பேதுருவின் சீஷி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை அந்த வீட்டின் மேல் அறையில் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பேதுரு எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு முழங்காலிட்டு அங்கே ஜெபம் பண்ணினான். அந்த பெண் தபித்தாள், உயிரோடே எழுந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பலஸ்தீனா நாட்டில் எருசலேம், விசேஷத்தமாய் எருசலேமில் ஒருத்தர் வீடு கட்டினாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மேலறை, மேலறை என்று சொன்னால் அப்ஸ்டேர்ஸ், அந்த மேலறை வந்து பெரிதாக இருக்குமா? அது எதுக்காக என்று சொன்னால், அங்கே ஜெபம் பண்ணுவதற்காக என்று சொல்லி. ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மாதிரி இருக்குமா? ஒருவர் இன்னொருவோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்களாம், ஒரு வீட்டார் இன்னொரு வீட்டாரோடு போய் ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆகையினால நான் கூட வந்துட்டு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்ன என்று சொன்னால், வீடு கட்டும்போது ஒவ்வொருவரும் ஒரு மேல் வீடு, அந்த மேல் அறையை ஜெப வீடாக நீங்கள் வந்துட்டு அதை டிசைன் பண்ணி நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். 4வதாக இன்னொரு காரியம், பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் அங்கே மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு அநேக பேர் வந்திருந்தார்கள். வந்து அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா?
கர்த்தருடைய தூதன் வந்தான். சிறைச்சாலையில் வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை எழுப்பினான். கைகளில் இருந்த அங்க சங்கிலிகள் கீழே விழுந்தது. அறையை கட்டிக்கொண்டு பாதரட்சியை அணிந்து கொண்டு முதலாம் காவலை கடந்தான், இரண்டாம் காவலை கடந்தான். இருப்பு காவல் என்கின்ற ஒரு இடம், அதையும் தானாய் திறக்க வழிவிட்டது. முடிவிலே அவன் வந்து உண்மையாகவே மெய்யாகவே கர்த்தர் என்னை விடுதலை செய்தார் என்று சொல்லி நேராக மார்க்கு வீட்டுக்கு வந்தான். அங்கே வந்தவுடன் அங்கே பார்த்தால் அங்கே அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்களை நமக்கு அளிக்கிறது என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. இதே மாதிரி காரியங்களை தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நிகழ்த்த முடியும். ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் முதலாவது நம்முடைய தெருவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் யார் என்று சொல்லி அறிந்து கொண்டு அவர்களோடு ஐக்கியப்பட நாம் முயற்சிப்போம். அவர்களோடு ஐக்கியப்படுவோம், அன்போடு இருப்போம். வாரத்திற்கு ஒரு முறை நாம் கூடி நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். இதற்காக உங்களுக்கு ஜெப குறிப்புகள் ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் டிவி நியூஸ் திறந்தீங்கன்னா போதும், எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. அதை எல்லாம் நீங்கள் ஜெபத்திலே நினைத்தால் உங்களுக்கு ஒரு மணி நேரம் பத்தாது. ஆகையால் அருமையான சகோதரனே சகோதரியே, என்னுடைய பாரம்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வீதியிலும் ஒரு ஜெபக்குழு வைத்து அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை குறித்து பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்திய தேசம் உண்மையிலுமே சீக்கிரமாய் ஒரு விடுதலை அடையும் என்பதிலே ஒரு சந்தேகமும் கிடையாது. எனக்கு மிகவும் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கேட்ட செய்தியை நான் மறுபடியும் சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, வீதிக்கு ஒரு ஜெபக்குழு என்று சொன்னேன். வேதத்தில் பார்த்ததை போல அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு மனுஷனை மாற்றுவதற்கு ஜெபம், பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு காத்திருந்து ஜெபம், ஒரு துர்க்காள் என்ற தபித்தாள் அவள் உயிரோடு எழுபுவதற்கு ஒரு ஜெபம், அது மட்டுமல்ல பேதுரு சிறைச்சாலையில் இருந்த போது அந்த தெருக்களில் இருந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் கூடி ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி ஜெபம் பல்வேறு காரியங்களில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஆகையினாலே அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஏதோ ஒரு செய்தி என்று நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவில்லை, என் உள்ளத்தின் பாரத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இதை கேட்கிற யாவரும் இதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் நீர் எங்களோடு பேசின இந்த வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அநேக நேரங்களிலே எங்களுக்குள்ளாக ஐக்கியம் இல்லாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாரம் இல்லாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் இல்லாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு காலத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குற்றத்தை நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் உம்மிடத்திலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பாகத்திலே ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தேவரீர் பிறவி எங்களுக்கு அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்கள் தெருவில் இருக்கிற கிறிஸ்தவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. பிறவி அந்த பாரம் நாங்கள் கண்டுபிடிக்க, அவர்களோடு ஐக்கியமாயிருக்க, அன்பாயிருக்க, ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மிடத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் சீக்கிரமாய் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை போல வீதிக்கு ஒரு ஜெபக்குழு கண்டிப்பாய் எழுப வேண்டும் ஆண்டவரே. தேவரே நீ அப்படியா செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே.
தேவர் இந்த ஜபத்தை கேட்டதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதபடியிலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம்மை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கேட்ட தெய்வ செய்தி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். வீதிக்கு ஒரு ஜெபக்குழு அமைப்போம். இயேசுவின் அன்பை பகிர்வோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் முகவரி: ஆசீர்வாத இளைஞர் இயக்கம், 8 சர்ச் காலனி, வேலூர், 632006, இந்தியா. எங்களது தொலைபேசி எண்கள் 0416-22-42-943, 0416-22-48-943. எங்களது இமெயில் hq@bymonline.org.